ஹாடா நம்ம நல்லா ஜிஎஸ்டி பேசுறேன். இங்க பாருங்க என் ஃப்ரெண்டு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், நான் பத்தின வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப அவனை முந்த போன நல்லா பாருங்க. சோ ரஜினி சொல்ற மாதிரி பத்தினா வந்து நம்ம லேட்டா வந்து லேட்டஸ்டா வருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை முந்திக்கிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து நான் முந்திக்கிட்டு இருக்கேன். லாஸ்டா ஓடி வந்து இப்ப பத்தினா வந்து நான் தான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் வந்து அலோக்கோ குரோனோவோ எந்த பவருமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ட்ரிக்னால பத்தினா நான் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த ட்ரிக்க தெரிஞ்சுக்க சொன்னா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் போலாம். இங்க பாருங்க மாப்பிள்ள ஊக்காங் கேரக்டரோட கையில பாருங்க பூ இருக்கு, ரோஸ் பூ இருக்கு. அது எப்பறம் அந்த ட்ரிக் பண்ண அப்படினு நிறைய பேர் கேக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தா அந்த கொடி போற எமோட் இருக்கு பாத்தீங்களா, சோ போடும்போது ஒரு கொடி வரும்ல, அந்த கொடியை பார்த்தா வந்து கையில வச்சிருக்கான். சோ இந்த பக்கம் நான் எப்படி பண்ணேன்னு வாங்க சொல்றேன். மெயினா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பண்ண போறீனா ஊக்காங் கேரக்டர் பார்த்தா கன்ஃபார்ம் தப்பிடும். சோ மத்த கேரக்டர்லாம் பண்ணிடவே முடியாது, ஊக்காங் கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. சோ இப்ப பார்த்தா அந்த ரோஸ் குடுக்குற எமோட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வைக்கிள்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி எமோட்டை கிளிக் பண்ணினீங்கன்னு வெச்சீங்களா, சோ கையில பார்த்தா அந்த ரோஸ் வச்சிருப்பான். நல்லா ஆளுக்கு ப்ரோபோஸ் பண்ற மாதிரி பார்த்தா வந்து கையில பார்த்தா வந்து பூ வச்சிருப்பான். இந்த பக்கம் பார்த்தா வந்து ஊக்காங் கேரக்டர் மட்டும் தான் பண்ண முடியும். சோ மத்த கேரக்டர்லாம் பண்ணிடவே முடியாது, இந்த ட்ரிக் வொர்க் ஆகாது. அடுத்து பார்த்தா அந்த கொடி போற எமோட் வந்து கிளிக் பண்ணிட்டு வைக்கிள்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எமோட் திருப்பி கிளிக் பண்ணி வெச்சீங்களா, கையில பார்த்தா வந்து அந்த கொடி வச்சிருப்பான். ப்ரோ என்ன ப்ரோ மேஜிக்கலா காமிச்சிட்டு இருக்க அப்படி நிறைய பேர் கேக்கலாம். சோ இந்த பக்கம் பார்த்தா வந்து ரெண்டே ரெண்டு எமோட் தான் பண்ண முடியும். ஒன்னு பார்த்தா ரோஸ் குடுக்குற எமோட், ரெண்டாவது பார்த்தா அந்த கொடி எமோட். ஏன் மத்த எமோட்ல பண்ண முடியாதுன்னு கேட்டினா, ஒரு கையில பார்த்தா வந்து திங்ஸ் வச்சிருக்கணும். சோ ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சிருந்தா மட்டும் தான் அந்த பார்த்தா அந்த பக் வொர்க் ஆகுது. சோ இந்த ட்ரிக் புடிச்சா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க செகண்ட் ட்ரிக் போலாம். சோ செகண்ட் ட்ரிக் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரா புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நம்ம சேனல்ல பார்த்தா வந்து ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்த்தா வந்து வேற லெவல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அதனால யோசிக்காம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து பார்த்தா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பார்த்தா வந்து ஒரு 10k லைக்ஸ் கொடுக்க பாருங்க. சோ நீங்க கொடுக்குற லைக்ஸ் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷன். ஜஸ்ட் இந்த லைக் பட்டன் பார்த்தா வந்து உங்க கை கீழ தான் இருக்கு. சோ நினைச்சா பார்த்தா நீங்க லைக் பண்ணலாம். சோ முடிஞ்சதுக்கு பார்த்தா வந்து வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ பாருங்க. இப்ப வாங்க ட்ரிக்க குள்ள போலாம். சோ இங்க பாருங்க தண்ணிக்குள்ள பார்த்தா வந்து லேண்ட் மீன் வச்சிருக்கேன். தண்ணிக்குள்ள ஆக்சுவலா பார்த்தா வந்து லேண்ட் மீனே வைக்க முடியாது, எப்பறா பண்ண அப்படினு நிறைய பேர் கேக்கலாம். சோ இந்த ட்ரிக்க சொல்றவங்க நல்லா பாருங்க, கையில பார்த்தா ஒரே ஒரு லேண்ட் மீன் இருக்கு. இந்த லேண்ட் மீனை தண்ணிக்குள்ள வைக்க போறேன். இங்க பாருங்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க, cannot use land mean here னு சொல்லிட்டு அவங்களே வந்து இன்டிமேஷன் கொடுக்கறாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, glue wall போட போறேன். சோ glue wall போட்டு என்ன பண்ண போறமா, குதிச்சிர போறேன். glue wall மேல கூஸ்ட் அந்த இடத்துல பார்த்தா வந்து land mean வந்து ஃபிட் பண்ண போறேன். கரெக்ட்டா ஸ்கோப் ஆன் பண்ணி கரெக்ட்டா அந்த glue wall மேல ஃபிட் பண்ணிருங்க. சோ இப்போ பார்த்தா வந்து உடைச்சு விட்டுருங்க. சோ ஆ உடைச்ச உடனே பார்த்தா வந்து land mean பார்த்தா வந்து glue wall உடைஞ்ச உடனே டக்குனு பார்த்தா தண்ணிக்குள்ள போந்துரும். சோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்தா வந்து தண்ணிலுமே land mean வச்சு எனிமியை சாகடிக்கலாம். இங்க பாருங்க நான் எவ்வளவு டேமேஜ் ஆகுது பாருங்க, 80 குறஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. free fire ல பார்த்தா வந்து ஏகப்பட்ட இடம் பார்த்தா வந்து தண்ணிக்குள்ளே இருக்கு. சோ நீங்க வந்து ரேங்க் புஷ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் ஊழலைய பாருங்க, கன்ஃபார்ம் பார்த்தா வந்து உங்க டிராப்ல எனிமி சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க தியேட்டருக்குள்ள போலாம். ஆக்சுவலி இந்த ட்ரிக்க பாருங்க, நான் ஜன்னலை தாண்டாவே பார்த்தா வந்து ஜன்னலுக்குள்ள பூந்து போறேன். சோ இந்த ட்ரிக் நான் எப்படி பண்ணனா, சிம்பிள் தான் गाइस. ஜன்னல் கிட்ட வந்த உடனே பார்த்தா வந்து இன்னலரையும் ஜம்ப் பட்டனே சேம் டைம் அழுத்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரிக்க பண்ண போறீனா கன்ஃபார்ம் பார்த்தா இந்த பல்ப் வாங்குவீங்க, நான் வாங்குன மாதிரி. சோ செகண்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணும்போது கரெக்ட்டா வந்துரும். இப்ப பார்த்தா வந்து ஜன்னலுக்குள்ள பூந்து போயிரும் பாத்தீங்களா. சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சா சோ மறக்காம பார்த்தா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அடுத்து பார்த்தா இந்த பெட்டோட நேம் என்ன சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. போன ஓடியில பார்த்தா இந்த MP40 ஓட ஸ்கின் என்ன சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சோ அத பார்த்தா வந்து ஒருத்தர் சூப்பரா கமெண்ட் பண்ணிருந்தாரு. எல்லாரும் பார்த்தா வந்து கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிருந்தீங்க, கோப்ரோ MP40 சொல்லிட்டு. பட் இவரை பார்த்தா வந்து அந்த MP40 பத்தி டீடைலா வந்து பார்த்தா வந்து கமெண்ட் பண்ணிருந்தாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதனால மறக்காம பார்த்தா வீடியோ ஸ்டாப் பண்ணி இந்த கமெண்ட் எல்லாரும் படிச்சு பாருங்க. உங்க நம்ம வாங்க ஃபோர்த் ட்ரிக்குள்ள போலாம். சோ ஃபோர்த் ட்ரிக் என்னன்னு பார்த்தா வந்து பைக்ல யாருமே டிரைவ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு கோஸ்ட் பைக் மாதிரி. சோ இந்த ட்ரிக் நான் எப்படி பண்ண பார்த்தா இந்த ரங்கராட்னத்து கிட்ட வந்துருங்க. வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, கரெக்டா அந்த கூண்டு மாதிரி இருக்குதுங்களா, அந்த கூண்டு உங்களுக்கு நேரா வரட்டும். வந்த உடனே என்ன பண்றீங்கன்னா நெட்டை வந்து ஆஃப் பண்ணிருங்க. சோ ஆஃப் பண்ணிட்டு என்ட்ரி பட்டன் பார்த்தா வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சோ கொடுத்துட்டே இருங்க. சோ அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா திரும்ப பத்திரம் வந்து நெட்டை வந்து ஆன் பண்ணுங்க. இருங்க நான் ஆன் பண்றேன். சோ ஆன் பண்ணிட்டு என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா டார்கெட் ரேஞ்ச் ரூம் போங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தாலும் பத்தின அதே இடத்துல தான் இருப்பான். ஏன் பார்த்தா ட்ரிபிள் ஏல இருக்கு. சோ அப்பயுமே பார்த்தா வந்து விடாம பார்த்தா என்ட்ரி பட்டன் கொடுத்துட்டே இருங்க. சோ கொடுத்துட்டே இருங்க. அந்த வர வரைக்கும் பிங்க் குறையிற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கேன். சோ கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தா வந்து மறைஞ்சிரும். அது கொஞ்ச நேரம் பார்த்தா ட்ரிக்கே வேலை செய்யாத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா வந்து ட்ரிக் வேலை செஞ்சிரும். தண்ணிக்குள்ள வந்து நிப்பீங்க. இப்போ பார்த்தா வந்து தண்ணிக்குள்ள நின்றுட்டு இருக்கேன். சோ இப்ப பார்த்தா லீவ் கொடுத்து வெளியே வந்திருக்கேன். சோ வெளியே வந்துட்டு என்ன பண்றீங்க, அந்த மேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேப்பை ரூட்டா எடுத்து கரெக்டா அந்த கார்லாம் நிக்கும் பாத்தீங்களா, கார் ஜீப் மான்ஸ்டர் எல்லாம் நிக்கும் பாத்தீங்களா. சோ அந்த இடத்துக்கு போங்க. சோ நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா ஒரு கற்பனையா தான் போயிட்டு இருக்கேன். சோ இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும், இதுல இறங்கணும் அப்படினு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் கண்ணல காமிக்காது. சோ நீங்க தான் பார்த்தா வந்து கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு போணும் ஓகேங்களா. சோ இப்ப பார்த்தா நான் பைக் எடுத்துறேன். பைக் எடுத்து பார்த்தா வந்து எட்டு போட போறேன். சோ நான் வாட்டுக்கு பார்த்தா வந்து சுத்திக்கிட்டே இருக்க போறேன். சோ இப்ப பார்த்தா வந்து என் ஃப்ரெண்ட் பார்த்தா இதே இடத்துல தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட் வந்து காமிக்காது நிக்கிறத. சோ இப்ப வந்து என் ஃப்ரெண்டோட மொபைல வாங்கி பாத்தீங்கன்னு வெச்சீங்களா, சோ அந்த பைக்க வந்து பார்த்தா வந்து அனாமத்தா ஓடிட்டு இருக்கும். சோ இதோ வந்து கோஸ்ட் ஓட்டர் மாதிரி இருக்கும். சோ யாருமே பைக்ல பார்த்தா வந்து டிரைவ் பண்ணாம சோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா வந்து லூசுத்தனமா பார்த்தா வந்து ஓடிட்டு இருக்கும். சோ இந்த ட்ரிக் நீங்க பண்ண போறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் பார்த்தா வந்து இந்த இடத்துல நிக்க சொல்லிட்டு நீங்க இந்த ட்ரிக்க பண்ணுங்க. சோ கன்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வாங்க ஃபிஃப்த் ட்ரிக்ல போலாம். ஃபைனலா பார்த்தா வந்து நீங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஃபாஸ்டா ஓடுற ட்ரிக் வந்து நான் சொல்ல போறேன். சோ இந்த ட்ரிக்க பண்ண போறீங்கன்னா நீங்க எந்த கேரக்டர் வேணா வச்சுக்கலாம் गाइस ஓகேங்களா. சோ உங்க இஷ்டம் தான் அது. சோ மெயினா பார்த்தா வந்து ஃப்ரீ ஃபயர்ல எதிரா ஃபாஸ்டான ஓடுற கேரக்டர் கேட்டினா, சோ கெல்லி தான் சொல்லுவேன். சோ கெல்லி தான் பார்த்தா வந்து ஃப்ரீ ஃபயர்ல பார்த்தா ஃபாஸ்டா ஓடுவா. சோ நானுமே அந்த ஸ்கில் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டுமே பார்த்தா வந்து கெல்லி கேரக்டரே கொண்டு வந்துட்டான். சோ மாஸ்க் போட்டதால ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது என் ஃப்ரெண்ட் கெல்லி கேரக்டர் தான் ஓகேங்களா.
சிந்தெட்டிக்க பண்ண முடியல நீ செத்துறணும் ஓகேங்களா இப்ப நான் ரெண்டு லேண்ட் மேன் வச்சு நான் சாகவே இல்ல ஏன்டா அப்படி சொல்லி நிறைய பேர் கேக்கலாம் சோ வெஸ்ட் போட்டனால சாக முடியல சோ அதனால டேமேஜ் வந்து ரொம்ப கம்மி ஆயிருச்சு இப்ப வந்து ரெண்டு கிராண்ட் போட்டு சாக போறேன் சோ பத்தல வந்து நான் நாக் ஆயிட்டேன் இப்ப வந்து பத்தல உங்க ஃப்ரெண்ட் பத்தல வந்து அந்த வெண்டிங் மெஷினுக்கு நேரா போயிடு ரிவ்யூ பண்ண சொல்லுங்க நீ செத்த உடனே பத்தல வந்து ரிவ்யூ பண்ணிரோம் நல்லா பாருங்க நான் சாக போறேன் சோ வலுவ குறஞ்சி செத்துட்ட ஓகேங்களா சோ இப்ப வந்து பத்தல வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு லைக் போடுட்டு சோ என்ன பண்றீங்க ரிவ்யூ பண்ண சொல்லிருங்க சோ பத்தல ரிவ்யூ பண்ண உடனே பத்தல வந்து நான் வந்துருவேன் ஓகேங்களா இப்ப பத்தல வந்து என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் பத்தல வந்து போட்டி நடக்க போகுது அவனும் ஒரே கேரக்டர் வச்சிருக்கான் நானும் ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன் நான் வந்து பவரை யூஸ் பண்ண மாட்டேன் நீ முன்னாடி ஓடுறா நான் பின்னாடி வந்து லாஸ்ட்டாக வந்து உன்னை முந்தி காமிக்கிறேன் சொன்னேன் ஸோ சொன்ன மாதிரி பத்தில வந்து நான் அவனை முந்தி காமிப்பேன் நல்லா பாருங்க ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு போகிறான் ஸோ நான் பாருங்க எவ்வளோ அடிச்சு ஃபாஸ்ட்டாக பத்தில வந்து முன்னாடி முந்திரும் பாருங்க ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் நான் வந்து அலோக்கோ குரோனோவோ எந்த கேரக்டருமே நான் யூஸ் பண்ணவே இல்லை ஸோ தானாக பத்தில வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பத்தில வந்து முந்திக்கிட்டு இருக்கான் ஸோ நான் இப்போ காமிச்சது பத்தில வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான் ஸோ இனிமே தான் பத்தில வந்து ஒரு மெயின் பிக்சரே வரப்போகுது இங்கே பாருங்க ஸோ நான் எவ்வளோ தூரத்துக்கு ஓடி வந்துட்டு என் ஃப்ரெண்டு பத்தில வந்து ரொம்ப பின்னாடி போயிட்டான் ஸோ அவ்வளோ குதிச்சு குதிச்சு வர பார்க்குறான் அவனால் என்ன முந்தவே முடியல ஸோ கடைசியில் பத்தில வந்து நான் தான் பத்தில வந்து இந்த மேட்ச்சில் பத்தில நான் தான் வின்னர் ஆகிட்டேன் ஸோ இந்த ட்ரிக் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலைன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ட்ரிக் கூட பத்தலாம் ஸோ யார் எடுத்து அனுப்பிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா கமலேஷ் சொல்லிட்டு ஒரு தம்பி தான் அனுப்பிட்டுருக்கான் ஸோ தம்பி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அப்துல் டேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பண்ணிருக்கேன் அந்த லான்ச் பண்ணுறது வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ஸோ லீவ் கொடுத்தான் லீவ் கொடுத்த உடனே பார்த்தா வந்து பின்னாடி பேக் சைடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கான் ஸோ இதை பார்த்தா ஃப்ரீ ஃபயர் ஒரு சின்ன பக்கம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலி இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் நம்ம சேனல் வரணும் மாசு அப்படின்னா ஒன்றுமே இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் எடுத்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஸோ மறக்காம பார்த்து உங்க வீடியோஸ் பார்த்து வந்து மறக்காம இன்ஸ்டாகிராம் அனுப்புங்க கன்ஃபார்ம் பார்த்து வந்து இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் நம்ம சேனல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன் டாடா பை பை சி யூ டேக் கேர் அண்ட் ஹெல்த் அண்ட் பை